ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்து குசிங்க பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷிங்கில் டே டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஹீரோக்கெலாம் போயிட்டு வெளியே நம்ம வீடியோ போட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்ல ஏற்றி இருக்கும் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து கைஸ் டீமே கிடைக்கல. அதுக்கப்புறம் என் கில்ட் மேட் தான் ஒரு ரெண்டு பேர் ஆட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஸ்குவாடு போட்டோம். ஸோ காலையில் ஃபஸ்ட்டு ஸ்குவாட் மேட்ச் இது தான். ஸோ மொதல் மேட்சே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரோ பிளேயர்ஸ் தான் வந்துவிட்டாங்க. லாபியை பார்த்துட்டு என்னடா இப்படி வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் பர்கனேட்ரி மேப் வந்துருச்சு. ஸோ இந்த மேப்பு கொஞ்சம் கஷ்டம் விளையாடுறது, ஏன்னா பெரிய மேப்பு, நிறையா வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கும். சரி ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சென்ட்ரல் இறங்கிடலாம், ஏன்னா நல்ல டீமாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு லூட் எடுத்து அதுக்கப்புறம் ஆடிக்கலாம் அப்படின்ட்டு சென்ட்ரல் இறங்கணும். ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க பயங்கரமான இடமா இருக்கும் இந்த மேட்ச். அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட் மாதிரி விளையாண்டுருப்போம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் எதனா ஒன்று பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஓபி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல பாருங்கள், நல்ல லூட் இருந்துச்சு. சரி இறங்கி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ரெண்டு பேர் சேர்ந்து நழுத்திடுவாங்க. ஏன்னா ஒருத்தனாவது வந்து அடிக்க வேண்டியதான், இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கவே பாருங்கள். ஸோ இவன் ஆல்ரெடி நாக்கு, இவன் லைட்டாக அடித்த நாக்காக இதான் பின்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறித்தரமாக அடிச்சு விட்டாங்க. என்னடா இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், என் டீமேட் ப்ரோ வாங்க ப்ரோ சீக்கிரம் வாங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தரமாக வந்தார். இது எப்படி க்ளூவால் அடிச்சு போடுவான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் வந்து ஒரு பிளேயரை ரிவைவ் பண்ணணும். அப்போ முதல்ல இங்கேருந்து எஸ்ஐ வீட்டுக்குள்ளே போய் உட்கார மாப்பிள்ளை என் மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா சுற்றி எனிமி இருந்தானுங்க. அப்புறம் நீங்கள் அடிச்சுக்கங்க, நான் வீட்டு மேலே வந்தால் மட்டும் அடிக்கிறேன், என்னை பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹெல்த்தே இல்லை அப்படின்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிக்கிட்டேன். ஹீல் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து துணையாக டீமேட் ஒடியாந்துக்கிட்டாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனிமி நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருமே இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க நாலு பேருமே. இந்த இடத்துல ஸ்குவாடு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூட் எடுத்துட்டு அப்படியே வந்து சென்டர் ஆஃப் ஜோன் போக வேண்டியதான். ஸோ எனக்கு ஸ்குவாட் விளாட்றப்ப நாங்கள் வந்து சென்டர் ஆஃப் ஜோன் பிடிச்சி தான் விளாண்டேன், எனக்கு பழக்கம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் அப்புறம் வாங்க அப்புறம் சென்டரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டீம் மட்டும் வாங்க எல்லாம் போயிடலாம் அப்படின்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா தர்சனலுக்கு இருக்கு, நம்மள்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஒருத்தன் காலை எடுத்து வச்சிட்டான்ற மாதிரி ஒருத்தன் ஒடியாந்துட்டு இருந்தான். சரி ஓகே, இவன் அடிக்கலான்னு பார்த்தா இவன் எப்படி என்ன பார்த்தானே தெரில, அவனும் சைடில் பார்த்துட்டேன். என்ன சரி குளுவால் உடைக்கலாம், உடைச்சா தக்காளி அவன் என் தலையை உடைச்சிடறான். ஏன்னா காலங்காத்தாலே போட்டு என்னை இப்படி செய்றீங்களன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் செய்வேன் கடைசியில் பாருங்க அந்த செய்கையெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இதே பண்ணிட்டாரு, ப்ரோ அவனை ஃபஸ்ட்டு போய் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு டீமே வந்துட்டாங்க இந்த மலைமையிலேருந்து. அப்புறம் என் டீம்மெட்லாம் அடிச்சிட்ருந்தாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவு நான் ஸ்ட்ராட்டஜியாக சுற்றி போய் அவனை சுல்க் எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். என் டீமெட் பின்னாலேருந்து அடிக்கிறாங்க, அர்சனலுக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டானுங்க வந்து. ஸோ நான் நல்ல டேமேஜ் கொடுத்தேன். அப்புறம் என் டீமெட்டை சொன்னேன், அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த லான்ச்சரை விட்டார். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக நாக் ஆகிட்டான், வெறித்தனமான நாக் ஆவன். ஸோ இன்னும் பாருங்கள் இந்த மாதிரி தான் டீம் ஆஃப் கோஆர்டினேஷனாக விளையாடும் என்றைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அர்சனல் கீக்குள்ள ஒருத்தான் மலைமையில் இருக்கான், என் டீமெட் பின்னாடி இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கோம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் எடுத்து சுற்றி போய் அவனை சுல்க் எடுத்துடலாம் அப்படின்ட்டு கார் எடுத்துட்டு சுற்றி போனேன். அவன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கவனிச்சிட்டான். இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ குறைச்சிருவான்னு பாருங்கள், நான் அவனை தெளிவாக கவனிக்கல. ஸோ அவன் லைட்டாக இன்சைடு வந்து நிற்பான் பார்த்தா அவன் என்ன டக்குன்னு கவனித்து அடிச்சு விட்டான். அட ஏண்டா அடிக்கிறேன் பின்னாடி ஓட்டினான், ஏன் டீமெட் அடிக்கிறான், அட ஏண்டா திரும்பி என் டீமெட் அடிக்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு ஜஸ்ட் மிஸ்கேஸ் ஒரு முடிவு முடித்தேன் சரியான நாக்காமல். இல்லைனா இன்னும் என் டீமெட் காலி, நானும் காலியாக இருப்பேன். இவனை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி என் டீமெட்டை ரிவே பண்ணலாம் ரிவே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பார்த்தீங்கன்னா பாலத்தில் ஒருத்தன் சுற்றி போயிட்டு ஏன் டிமெட் நாக் பண்ணா, இல்லைடா நான் சுற்றி வந்து ஓன் டீமெட் எடுத்தா நீ சுற்றி வந்து ஏன் டிமெட் அடிக்கிறேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம போய் ரிவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டீமெட்டை ரிவே பண்ண ஒரு ஆள் வந்து அப்படியே அங்கே மேலே அமுச்சு விட்டோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வண்டியில் போய் ரிவைவ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா டீம் வந்துட்டான், எங்கே இருக்கானாலும் ஸ்கோப் போட்டு பார்த்தேன், கடைசியில் ரெட் ஆட் மாட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா காரு அட போங்கடா இலவு அப்படின்ட்டு திருப்பி ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்க்குற எல்லாரும் ஒரே ஒருத்தர் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம் நாங்கள். ஸோ டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து ரிவே பண்ணி கிளம்பிட்டே இருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா எதனா லூட் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். நம்மள்கிட்ட நல்ல லூட் இருக்கு, கொஞ்சம் லாங் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் நல்ல கண்ணா இருந்தால் செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த MP5 தேர்ட் லெவல் பயங்கரமாக அடிக்குது. ஸோ வெறித்தனமாக அடிக்குதுன்னே சொல்லலாம். ஸ்குவாட்லலாம் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் காய் நடந்தால் நம்ம டீமெட் ரிவே பண்ணுறது கூட கிடையாது, நமக்கு தேவை MP5 தேர்ட் லெவல் போடுற வரையும் காயின் எவனுக்கும் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி தான் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜோனை பார்த்துக்கிட்டோம். சரி ஓகே, ஜோன் இங்கே தான் வருது. அந்த தண்ணிக்கு பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்கும், அதில் ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சு உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் மேலே ஓடிக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் என் டீமோட சூப்பராக ரிவே பண்ண போயிட்டே இருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எனிமி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அப்புறம் வாங்க போகிற அவர்கிட்ட எனிமி அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் என் டீமெட்டு அவர்கிட்ட ஓடுவோம் பாருங்கள், கிட்ட ஓடனா அவரே எல்லாரையும் முடிச்சிட்டாரு. ஸோ அந்த இடத்துல அப்புறம் எவனுமே இல்லை. என் டீமெட் பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த இடத்துல லூட்லாம் இருக்குது அப்படின்னு என் டீமெட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு தான் அப்புறம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் சுற்றி முற்றி பார்த்துக்கணும் கைஸ், என்னையுமே எங்கேயிருந்து எனிமி வரானே தெரியாது பதினெட்டு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல லாபி, அடிச்சு விடுவாங்க அப்படின்னு நாங்கள் சுற்றி
பற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ தேவையான லூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா லூட்டிங் இன்னும் நிறுத்தவே இல்லை, ஏன்னா இன்னும் எனக்கு தேவையான கண்ணே கிடைக்கல. எனக்கு வந்து இந்த டிராகன் ரோல் விளையாடலாம் சுத்தமாக பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் இது கொஞ்சம் பவராக அடிக்குமே எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்சது இந்த தேர்ட் லெவல் எம்ஃபோர் எவனு ஏகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரு தேர்ட் லெவலு, இந்த மாதிரி க்ரௌஸா எக்ஸசைஸ் நிறைய அடிக்கும். இந்த மாதிரி அந்த ஊசி கண்ணுன்னு வாங்கல, இந்த டிராகன் ஓவு எஸ்கேஸு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதனா எனக்கு சுட வராது, அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல பாருங்க, க்ளூவெல்லாம் போட்டுருந்தாங்க, ஃபஸ்ட்டு கவர் எடுத்துகிட்டு தான் செக் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி தான் இனிமே எப்பயுமே நம்ம செக் பண்ணணும். நம்ம பாடுக்கு நேராக போனோம்னா வாயிலே புல்லட்டை இறக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூரா இனிமேலாம் முடிச்சாச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு சென்ட்ரில் வந்துட்டோம். இந்த ரெண்டு வீடு கைஸ், இந்த வீடு அந்த அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க வீடு, இந்த ரெண்டு வீடு தான் பிடிச்சி உட்கார போகிறோம் அப்படின்றத எங்களோட பிளானு. என்னையுமே ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ பிளான் சேஞ்ச் ஆகும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளை நான் கேக்கு பண்ணிட்டாங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு எந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் கிடையாது, அது மட்டும் ரிவ்யூவும் பண்ண முடியாது, சுற்றி அடிச்சு போடுவாங்க அப்படின்னு பிளான் வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்க, என் டீம் ரெண்டு பேர் அங்கே போயிட்டாங்க, ஒருத்தர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு எனிமி போனால் நல்லா அடிக்கலாம்னு பார்த்தேன், அடிய உள்ள அப்புறம் டீம் அடையே சூப்பராக அடிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்ம இந்த வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ முடிவு மட்டும்தான் பண்ணேன், அவங்க அடிக்கிற அடியில் எங்கே ஓடுறதுனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருந்தேன். இது யாரா நீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ரோ அந்த லும்பா ஆர்மியில் ஒரு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களை அடிக்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். என் டீம் நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் அந்த சைடு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவனி எதனால் தட்ட முடியல அப்படின்னு க்ளூவால்லாம் உடச்சு பார்த்தேன். தக்காளி அவன் க்ளூவால் பின்னாடி நிற்கிறானா அப்படின்றதுனால க்ளூவாலை உடச்சேன், பார்த்தா அவன் க்ளூவால் பின்னாடியே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஜோன் சுருங்க சுருங்க தான் ஆள் வருவானுங்க, அது வரையும் இந்த சைடு யாரும் வரமாட்டானுங்க, ஏன்னா அந்த சைடில் ஓப்பனு, அதனால் எவனும் வரமாட்டானுங்க. ஜோனு கூடியவங்க மட்டும் தான் ஜோனுக்கு வருவாங்க. ஸோ இந்த மேட்சில் தெரியுங்க எதனால் ஒவ்வொரு மேட்சும் ஜோனில் சென்டர் பிடிச்சி விளையாட சொல்கிறேன் அப்படின்றது. இந்த மேட்சில் பாருங்கள், ஒரு பயங்கரமான டீமு, அவங்களால ஜோனுக்குள்ளே வர முடியாதனாலே செத்து போவானுங்க பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ நிறைய விஷயத்த உங்கள்ட்ட தான் ஃப்ரெண்டு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெளியூர் போகிறேன். ஸோ அதாவது எங்கள் வீட்டை விட்டு ஹாஸ்டலில் போய் தங்க போகிறேன், கோயம்புத்தூரில் போய் காலேஜ் படிக்க போகிறேன். உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் கரெக்டாக வந்துட்டு வெட்னஸ்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு வந்து டியூஸ்டே தான் ஃபஸ்ட்டு காலேஜ், ஃபஸ்ட்டு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் வெட்னஸ்டே வந்து வீடியோ போடுறேன். அப்போ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். இன்னும் 2 இயர்ஸ் என்னால் வந்து நம்மளோட சொந்த ஊருக்கு வர முடியாது, நான் கோயம்புத்தூர் போகிறேன். ஸோ கோயம்புத்தூரில் குமரகுரு அப்படின்ற ஒரு காலேஜில் போய் எம்சிஏ படிக்க போகிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டே காலேஜ் வர டியூஸ்டே தான். சரி ஓகே இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லணுன்றேன், அதனால தான் சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல தவறை பிடிச்சி உட்காந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சைடு நம்ம தனியாக இருந்தாலும் அடிச்சு போடுவாங்க, எப்படி இருந்தாலும் ஜோனுக்கு இந்த சைடு தான் வந்தாகணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து தண்ணியெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இந்த சைடு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் எனிமி உட்காந்துருக்கான் அப்படின்றதுனால நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஏன்னா மறந்துடாம இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எனிமி எவனும் தலையவே காட்டலை. சரி ஓகே அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டாங்க, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டோம், அவங்க ஏன் சொல்லிட்டாங்க மாப்பிள்ள நீ பாட்டுக்கு அங்கே உட்காந்துக்க நான் பாட்டு இங்கே உட்காந்துக்கிறேன், கடைசியில் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே மாப்பிள்ள அப்படின்னு நம்ம எனிமிட்டே சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஜாலியாக உட்காந்துருந்தோம். ஸோ எங்கேருந்து அடிப்பாயினே தெரியாது பாருங்க, கிட்டத்தட்ட ஜோனு பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருங்கிருச்சு. மொத்தம் 23 அளவு இருக்காங்க இந்த ஜோன்லேயே, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, திருத்திட்டு ஒரு 4 ஒரு 5 டீம் இருப்பானுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கில்லு வேறு அடித்தவனுங்க, வெறும் 1 கில்லு தான் போட்டிருக்கோம், நம்மளுக்கு வந்து பூயா அடித்தா அதை விட கில் அடித்தா தான் இதுவும் ஏறும். ஸோ கடைசி நேரத்தில் கில் அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் உட்காந்துருந்தேன். நானும் எங்கே கில் அடிக்காமல் ட்ரை பண்ணவும் இல்லை, இங்கே அடிக்க விட மாட்டாங்க, இல்லை நம்மளை அடிச்சு விட்றாங்க, ஏன்னா எல்லாம் பயங்கரமான பிளேயராக இருந்தாங்க, நம்ம வந்து உடம்புல தான் அடிக்கிறோம், அவங்க நேராக நம்ம தலையே இருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான டீம் இல்லாமல் என்னால் விளையாட முடியல கைஸ், ஏன்னா எங்களை காலில் சும்மா உட்காந்துருக்கேன், என்கிட்ட காலில் மட்டும்தான் கொஞ்சம் ஒன்று நேரம் இருக்குது, அப்புறம் நைட்டு நடுராத்திரி கொஞ்சம் ஒன்று நேரம் இருக்குது. ஸோ டீம் யாருமே கிடையாது, ஒன்று சோலோ விளையாடுறாங்க, இந்திக்காரங்களோட போய் டியோ விளாண்டுக்கிட்டு ஸ்குவாட் விளாண்டுட்டு ஏதோ வர ஆளுங்களோட இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆள் கிடச்சா கூட நல்லா பூயை அடித்து வெறித்தனமாக விளையாட முடியுது. ஸோ டீமே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட எல்லோ கலர் மாப்பிள்ள வேறு வந்துக்கிட்டு இருக்காப்புல, மேலே அவர் வேறு இருக்கிற இடத்தெல்லாம் காட்டி கொடுத்துட்டே இருப்பாப்புல. நானும் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருந்தேன், என் டீமெண்ட் மேலே ஸ்கோப் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே யாரும் பார்த்துட்டு இருக்கேன். மேலே பார்த்தா மேலே ஒரு தக்காளி போய் உட்காந்துருக்கான், போடுவேன் போடுவேன்னு ஒரு 3 அடி அடித்தேன், வெறுத்தனவ நாக் ஆகிட்டான். நாக்கு மட்டும் தான் ஆவானுங்க, இந்த ஃப்ரீ ஃபயர் என்றைக்கெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் பவர்லாம் விட்டாங்களோ, இந்த கேமில் வெறும் நாக் பண்ணுற மட்டும் தான் நம்மளால் முடியும். அவங்க 10 தடவை எழுந்திருப்பாங்க, 10 தடவை அவனை நாக் பண்ணிட்டு தான் நம்ம கிடக்க வேண்டியதான். சரி ஓகே நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 14 அடி சுருங்கிட்டானுங்க, அலைவ் நல்லாவே குறைஞ்சிருச்சு, நம்ம கில்லு வேற அடிச்சாகணும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணியே இருந்தேன். இல்லை என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது, தலையை சுற்றி போயிருச்சு, அதனால தான் அப்படி ரிங்க இருக்க மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தேன், என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜோனை பார்த்தேன், இல்லையே மாப்பிள்ள
அந்த சைடு தான் நிறைய பேர் இருக்கானுங்க. எவனி உள்ள விடக்கூடாது, நான் இறங்கிட்டேன் டீமெட் விட்டு. ப்ரோ நீங்கள் அந்த சைடு பார்த்துக்கோங்க, நான் ஒருத்தனையும் அந்த தண்ணியை மீறி உங்கள்ட்ட வர விட மாட்டேன், அடி வெளுத்து எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்துருந்தேன். ஸோ இனிமேல் தாண்டா இருக்கு உங்களுக்கு ஆட்டமேன்ற மாதிரி உட்காந்துருந்தேன். ஒருத்தனி உள்ள விடக்கூடாதுன்ட்டு சும்மா தட்டு 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 தட்டிகிட்டே இருந்தேன். மாப்பிள்ளை நீ குழுவாவில் விட்டு விலகினேன்னா உன் மண்டை மேலே எவ்வளோ உண்டான மாதிரி. ஸோ மண்டை மேலெல்லாம் நம்ம அடிக்க முடியாது, ஏதோ உடம்புல அடிமை அப்படின்னு ஸ்கோப்பை விட்டு 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 என்னால் முடிஞ்சளவு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி என்ன வந்து வெறித்தனமாக இது பண்ணுவானுங்க பாருங்கள். நல்ல பிள்ளைகள் எவ்வளோ குளோல் போடுறானுங்க பாருங்கள். என்னால் அவங்களை அடிக்கவே முடியல. ஸோ அப்படியே அவங்களை எப்படி கொள்றேன் அப்படின்றத பாருங்கள். சும்மா வச்சு நம்ம ஸ்ப்ரே என்றைக்குமே எல்லா அடியுமே உடம்புல மட்டும்தான் விழுவோம். அவங்களும் பாருங்கள் ஏறிக்கிட்டே இருக்காங்க, நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ அடி தாண்டா வாங்குவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என் டீமர் சொல்லிட்டாங்க, ப்ரோ நான் இந்த சைடு பார்த்துக்கிறோம், எவனையும் உள்ள மட்டும் விட்றாதீங்க அப்படின்ற மாதிரி. நானும் பார்த்தீங்கன்னா உறுத்தினி விடக்கூடாதுன்ட்டு வெறிதனமாக அடிச்சுக்கிட்டே இருந்தேன். வெயிட் பண்ண, நீ உடம்ப காட்டினா மட்டும்தான் நான் அடிப்பேன், தேவையில்லாமல் உன்னை குளுவாலாம் உடைக்க மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மண்டையில் ஒரு வெறி வந்து இவையெல்லாம் குளுவாலையும் உடச்சி கிழிச்சு விடணும் அப்படின்ட்டு குளுவாவில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை குளுவாலா நீ போடுவோம் மாப்பிள்ள அப்படின்ட்டு சும்மா போட்டு அடி அடி நடிச்சேன். ஒருத்தன் வெறித்தனமாக நாக் ஆகிட்டான், நாக்கானோனே சாவடிச்சிருந்தேன். எப்படி நாக்கானே சாவடிச்சிடணும், போட்டு வெறித்தனமாக சுட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் சும்மா நிக்க விடலை, தக்காளி விடவே மாட்டேன்ற மாதிரி சும்மா தட்டு 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 தான் தட்டிக்கிட்டே இருந்தேன். எத்தனை குளோ இல்லைனாலும் போடு அப்படின்ட்டு லைட்டாக பின்னாடி இருந்துக்கிட்டேன். அப்போ தான் கரெக்டாக தெளிவாக தெரிஞ்சிச்சு. பின்னாடி வந்து போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். உள்ளே உன்னை வர விட மாட்டேன்ற மாதிரி அவனையும் வெறித்தனமாக நாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஜோனுக்கு போய் ஆகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டேன், இங்கே வேறு இனிமேல் இருந்தானுங்க. இவங்களை போட்டு தட்டோட மாப்பிள்ளன்ட்டு இவங்களும் குளோவில் உடைக்க வேணாம் செஞ்சு, நீ குளோவில் உடைக்கிறப்ப உன் மண்டை உடச்சிடுவாங்க அப்படின்ட்டு நானும் பொறுமையாக கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே தான் குளோவில் உடச்சிருந்தேன். அவனும் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிறான், இல்லை ஏறா சீக்கிரம் ஏறா சீக்கிரம் ஏறா நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏறைய மாட்டான், சரி ஓகே நம்ம ஜோனுக்கு போகலான்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் இங்கே வந்துருக்கான், இப்போ நீ எங்கே எதிராக வந்தான் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவனை ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டேன், சரி ஓகே அவன் ஜோனுக்குள்ளே தான் போவான் அப்படின்ட்டு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோனுக்குள்ள இறங்குவோம் பாருங்கள். ஸோ இறங்குறப்போ நீ ஏறா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நீ இறங்குங்க வா, பொறுமையாக வா அண்ணன், உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் பொறுமையாக வந்தால் வெறித்தனமாக அடிச்சிட்டேன். ஏன் டீமோட பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்தவன் அவனையும் அடிச்சிட்டாங்க. வெறித்தனமான பூய் ஆகிச்சு இந்த மேட்ச். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஜோனுக்கு வெளியே என்ன எலிமினேட் ஆகிடுவான். ஸோ வெறித்தனமான பூயாக எடுத்தாச்சு. காலங்காத்தாலே ஃபஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல லாபியில் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜியாக சூப்பராக பூயாக எடுத்தாச்சு. மறக்காமல் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இவ்வளோ நேரம் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஓப்பின் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படின்றது தெரியும். டாடா பை, ஸ்ரீ கைஸ். முடிஞ்சால் ஒரே லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனா நல்ல பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா ஸ்குவாட்ல ஒன்று நினச்சா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்